தமிழ்நாட்டில் 2026 மீண்டும் திமுக ஆட்சிதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தினமும் 2 மணி நேரம் கட்சிக்காக ஒதுக்கும்படி திமுக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். கோவை விளாங்குறிச்சியில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நகை தயாரிப்பு கூடங்களுக்கு நேரில் சென்று பொற்கொல்லர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தேர்தலிலும் திமுக கூட்டணியிலேயே விசிக நீடிக்கும் என திருமாவளவன் திட்டவட்டம். விசிகாவின் நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்குவதை முற்றிலும் மறுப்பதாகவும் பேட்டி. நவம்பர் 25 நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. டிசம்பர் 20 வரை நடைபெறும் கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற ஒன்றிய அரசு திட்டம். மோடி வருகைக்காக ஜார்க்கண்ட் முதலமைச்சரின் ஹெலிகாப்டரை நிறுத்தி வைத்த விவகாரம். பழங்குடியின தலைவர் அவமதிக்கப்பட்டதாக குடியரசுத் தலைவரிடம் புகார். தெலுங்கு மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் கஸ்தூரி. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை குற்ற பரம்பரையாக சித்தரிப்பதா? நடிகை கஸ்தூரி பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா கண்டனம். உத்தரப்பிரதேசத்தில் மதரசா கல்வி வாரிய சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஆராயாமல் தவறிழைத்து விட்டதாக கருத்து. திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களில் உர தட்டுப்பாட்டால் விவசாயிகள் தவிப்பு. தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. பஹ்ரைனில் கைது செய்யப்பட்ட 28 தமிழ்நாடு மீனவர்களின் தண்டனை குறைப்பு. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையால் 6 மாத கால தண்டனை 3 மாதங்களாக குறைக்கப்பட்டது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவு மூப்பு அடிப்படையில் ஆட்சிக்குழு உறுப்பினரை நியமிக்கவில்லை என குற்றச்சாட்டு. விதி மீறிய துணைவேந்தர் ஜெகநாதனை திரும்பப் பெற ஆசிரியர் மற்றும் தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தல். தொடர் மழை எதிரொலியாக ஆண்டிப்பட்டியில் பூக்கள் விலை கிடுகிடு ஏற்றம். மல்லிகை பூ கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை. முதல் முறையாக சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் பறந்த 100 விவசாயிகள். ஸ்பிக் நிறுவனத்துடன் தனியார் ஏஜென்சி இணைந்து ஏற்பாடு. ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த விருப்பம் தெரிவித்தது இந்தியா. சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் தகவல். கோவையில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட பணிகள் மக்களை முழுமையாக சென்றடைகிறதா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்டம் வாரியாக கள ஆய்வு செய்ய உள்ளார். அந்த வகையில் முதல் மாவட்டமாக கோவைக்கு சென்ற முதலமைச்சருக்கு வழிநெடுக பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை விமான நிலையத்தில் இருந்து விழா நடைபெற்ற விளாங்குறிச்சி வரை உள்ள 4 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 1 மணி நேரத்திற்கு மேலானது. தலைவர் தளபதியா, திராவிட நாயகர் தளபதியா, எங்க தலைவர் தளபதியா,
பின்னர் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் கோவை விளாங்குறிச்சியில் 158 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் சுமார் 3 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 8 தரங்களுடன் நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் புதிய கட்டடத்தை பார்வையிட்ட முதல்வர் ஐடி பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கள ஆய்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் நிலம் எடுப்பு நடவடிக்கையில் விலக்கு அளிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு விடுவிப்பு ஆணைகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில்துறையினர் உடனான ஆலோசனைக் கூட்டத்திலும் முதலமைச்சர் கலந்து கொண்டார். இதனிடையே கோவை செம்பட்டி காலனி பகுதியில் உள்ள தங்க நகை பட்டறைகளுக்கு நேரடியாக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிதாக வடிவமைக்கப்பட்ட நகைகளை வாங்கி அதன் தொழில் முறைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். மேலும் கோவை சிட்கோ தொழிலாளர்கள் தங்கும் விடுதியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். கமலா ஹாரிஸ் மற்றும் டிரம்ப் இடையே கடும் போட்டி நிலவும் அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்குகிறது. அதிபர் தேர்தலில் மக்கள் நேரடியாக வாக்களித்தாலும் அதிபர் தேர்வு என்பது எலக்டோரல் காலேஜ் உறுப்பினர்கள் மூலமே நடக்கிறது. நாட்டின் அதிபரை முடிவு செய்யும் எலக்டோரல் காலேஜ் என்றால் என்ன? அமெரிக்க அதிபர் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறையில் உலகின் பிற நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இந்தியாவை போல அமெரிக்காவில் தேதி அறிவித்து தேர்தல் நடத்தப்படுறதில்லை. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நவம்பர் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் தேர்தல் நடத்தப்படுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள் அதிபர் தேர்தலில் வாக்களிக்கலாம். இது பாப்புலர் வாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாக்குகள் நேரடியாக அதிபர் தேர்தலில் வெற்றியாளரை தீர்மானிக்காது. அதற்கு காரணம் அமெரிக்க தேர்தலில் கடைபிடிக்கப்படக்கூடிய எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிற நடைமுறை தான். அமெரிக்காவின் உச்சபட்ச அதிகாரங்கள் கொண்ட தலைவரான அதிபரை தேர்வு செய்வதில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாகாணங்கள் முக்கியத்துவத்தை இழந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஏற்பாடு. ஒவ்வொரு மாகாணத்திலுமே மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற 2 அவை MPக்கள் எண்ணிக்கைக்கு நிகரான உறுப்பினர்களுடன் எலக்டோரல் காலேஜ் இருக்கு. அந்த மாகாணத்தின் எலக்டோரல் காலேஜ் உறுப்பினர்களே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க. 50 மாகாணங்கள் மற்றும் வாஷிங்டன் தலைநகர பகுதியில் இருந்து மொத்தம் 538 உறுப்பினர்கள் எலக்டோரல் காலேஜில் இருக்கிறாங்க. அதிகபட்சமாக கலிபோர்னியா மாகாணத்திற்கு 54 எலக்டோரல் காலேஜ் வாக்குகள் இருக்கு. ஒவ்வொரு மாகாணத்திலுமே பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய அதிபர் வேட்பாளருக்கு அந்த மாகாணத்திற்கான ஒட்டுமொத்த எலக்டோரல் காலேஜ் வாக்குகளும் சென்றுவிடும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 270 எலக்டோரல் காலேஜ் வாக்குகளை பெற வேண்டும். பெரும்பாலான தேர்தல்களில் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் அதிக எலக்டோரல் காலேஜ் வாக்குகளையும் பெற்று அதிபராகி இருக்காங்க. எனினும் அமெரிக்க வரலாற்றில் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் போதுமான எலக்டோரல் காலேஜ் வாக்குகளை பெற முடியாமல் தோல்வியை தழுவிய நிகழ்வு இதுவரை 5 முறை நடந்தேறியிருக்கு. 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்ப்பை காட்டிலும் தோல்வியடைந்த ஹிலாரி கிளிண்டனுக்கே பெரும்பான்மை மக்களின் வாக்கு கிடைத்தது என்பது அண்மை கால உதாரணமாகும். அதாவது 48.2% வாக்குகளை பெற்ற ஹிலாரி கிளிண்டன் தோல்வியடைந்த நிலையில் 46.1% வாக்குகளை மட்டுமே பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். ஆனால் 2020 தேர்தலில் 51.3% பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஜோ பைடன் அதிபராக பதவியேற்றார். தற்போது நடைபெறக்கூடிய தேர்தலில் கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி நிலவி வரக்கூடிய சூழலில் அமெரிக்க அதிபராக போவது யார் என்பதை அறிய நவம்பர் 5ஆம் தேதி வரை காத்திருப்போம். அமெரிக்க அதிபர் தேர்தல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் களத்தில் உள்ள கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடும் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் அதிபர் தேர்தலின் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கப் போகும் 7 மாகாணங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். அமெரிக்காவில் உள்ள 50 மாகாணங்களில் ஜனநாயக கட்சிக்கு பாரம்பரியமாக வாக்களிப்பவர்களை கொண்டுள்ள மாகாணங்கள் நீல மாகாணங்கள் என்றும் குடியரசுக் கட்சிக்கு பாரம்பரியமாக வாக்களிக்கும் மாகாணங்கள் சிவப்பு மாகாணங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன.
அமெரிக்க அதிபர் தேர்தலின் இறுதிகட்ட நிலவரப்படி ஜனநாயக கட்சியின் கோட்டையாக கருதப்படும் நீல மாகாணங்களில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக 226 எலக்ட்ரோல் காலேஜ் இடங்களும் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவான சிவப்பு மாகாணங்களில் டொனால்டு டிரம்ப்புக்கு ஆதரவாக 219 எலக்ட்ரோல் காலேஜ் இடங்களும் உள்ளன. மொத்தம் 538 உறுப்பினர்களை கொண்ட எலக்டோரல் காலேஜில் 270 உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்றால் மட்டுமே வெல்ல முடியும் என்பதால் இருவருக்குமே தங்கள் ஆதரவு மாகாணங்களின் வாக்குகள் மட்டுமே போதாது. இதனால் எஞ்சியுள்ள 93 எலக்டோரல் காலேஜ் இடங்களின் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. இழுபறியாக உள்ள 93 எலக்டோரல் காலேஜ் இடங்கள் நெவடா, அரிசோனா, விஸ்கான்சின், மிச்சிகன், பென்சில்வேனியா, ஜார்ஜியா, வட கரோலினா ஆகிய 7 மாகாணங்களில்தான் உள்ளன. நீல மற்றும் சிவப்பு மாகாணங்களில் பெரும்பாலும் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் மாறி மாறி வாக்களிக்கும் 7 மாகாணங்களே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவையாக கருதப்படுகின்றன. இந்த மாகாணங்களில் இறுதி வரை இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் இழுபறி நீடிக்கும். இறுதிகட்டத்தில் தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். இழுபறியாக உள்ள 7 மாகாணங்களில் அரிசோனா, ஜார்ஜியா, நெவடா, மிச்சிகன் ஆகிய மாகாணங்களில் உள்ள சுமார் 26 லட்சம் இந்தியர்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் என்பதால் இவர்களில் பெரும்பாலானவர்களின் ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 7 மாகாணங்களில் நடத்தப்பட்ட கடைசிகட்ட கருத்துக்கணிப்புகளின்படி டிரம்ப் முன்னிலை வகித்தாலும் கமலா ஹாரிஸ் உடனான வாக்கு வித்தியாசம் மிக குறைந்த அளவிலேயே உள்ளது. இந்த வித்தியாசம் இறுதிகட்டத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று ஜனநாயக கட்சியினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தேர்தலின் முடிவில் வெள்ளை மாளிகையின் சாவியை 7 மாகாண மக்கள் யார் கையில் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பண்டிகை காலத்தில் புதிய வாகனங்கள் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டியதால் அக்டோபர் மாதத்தில் இருசக்கர வாகனங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் ஏற்றுமதி உயர்ந்துள்ளது. தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்பட்ட அக்டோபர் மாதத்தில் நடந்த இருசக்கர வாகன விற்பனை குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அக்டோபரில் டிவிஎஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், ராயல் என்ஃபீல்டு வாகனங்களின் விற்பனை உள்நாட்டில் 13% முதல் 26% வரை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் 3,44,957 வாகனங்கள் விற்பனை செய்திருந்த நிலையில் நடப்பாண்டு இந்த எண்ணிக்கை 3,90,489 உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 13% அதிகமாகும். மின்சார வாகனங்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதன் காரணமாக அவற்றின் விற்பனையும் 45% உயர்ந்துள்ளதாக டிவிஎஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேபோல் உலகளவில் அதிக இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் ஹீரோ நிறுவனத்தின் இருசக்கர வாகன விற்பனையும் கடந்த ஆண்டை விட இந்த அக்டோபரில் 17.4% உயர்ந்துள்ளது. அக்டோபரில் 6,57,403 இருசக்கர வாகனங்களை இந்நிறுவனம் விற்பனை செய்திருக்கிறது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அக்டோபரில் 26% விற்பனை உயர்வை கண்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் 80,958 வாகனங்களை விற்பனை செய்திருந்த நிறுவனம் கிளாசிக் மற்றும் புது மாடல்களுக்கு கிடைத்த வரவேற்பால் நடப்பாண்டு 1,01,886 வாகனங்களை விற்பனை செய்துள்ளது. அதே நேரத்தில் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் விற்பனை கடந்த ஆண்டு அக்டோபரை விட இந்த அக்டோபரில் 8% குறைந்துள்ளது. அந்நிறுவனம் நடப்பாண்டு அக்டோபரில் 255,909 வாகனங்களை மட்டுமே விற்பனை செய்திருக்கிறது. உள்ளூர் விற்பனை குறைந்தாலும் பஜாஜ் நிறுவன இருசக்கர வாகனங்களின் ஏற்றுமதி 24% அதிகரித்துள்ளது. டிவிஎஸ், ஹீரோ, ராயல் என்ஃபீல்டு நிறுவனங்களின் ஏற்றுமதியும் கணிசமாக உயர்ந்துள்ளது. கோவையில் தங்க நகை தொழிற்பூங்கா அமைப்பது தொடர்பாக பரிசீலனை இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 மீண்டும் திமுக ஆட்சிதான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மக்கள் வரவேற்பு இருந்ததாக தெரிவித்தார். மீண்டும் 2026 திமுக தான் ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரவேற்பு இருந்துச்சு. மாவட்டங்கள் விரிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு தகவல் இருக்கு.
அதுதான் இருந்தால் கூட அப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அது கட்சியில் முடிவு பண்ண விஷயம், உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பட்டுமா ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை குற்றப்பரம்பரையாக சித்தரிப்பதா என நடிகை கஸ்தூரிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக துணை பொதுச்செயலாளர் ஆ ராசா. வெறுப்பின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிராமணர்கள் பாதுகாப்பு வலியுறுத்தல் என்ற போர்வையில் திமுக அரசுக்கு எதிராக களங்கத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என அக்கட்சியின் எம்பி ஆ ராசா குற்றம் சாட்டியுள்ளார். மனிதராக பிறந்த அனைவரும் சமமானவர்களே என்ற அறிவியல் உண்மைக்கு மாறாக தம்மை உயர் சாதியினராக காட்டிக்கொள்ள குறிப்பிட்ட வகுப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் என்றும், அது பாதுகாப்பு வலியுறுத்தல் ஆர்ப்பாட்டம் அல்ல, தன் சமூக பெருமையை நிலைநாட்ட நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் என்றும் விமர்சித்துள்ளார். பிராமணர் அல்லாதார் பதவிகளுக்கு வந்தால் லஞ்சம் வாங்குவார்கள் என சொல்லி முன்னாள் நடிகை கஸ்தூரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை மிக மோசமாக இழிவுபடுத்தியிருக்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கர்கள் அந்த புறத்து சேவகர்கள் என சர்ச்சை கருத்தை சொல்லிவிட்டு அப்படி சொல்லவில்லை என வியாக்கியானம் பேசும் கஸ்தூரி, சினிமாவில் மார்க்கெட் போன பிறகு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் அரசியல் அங்கீகாரத்திற்காகவும் பிற சமூக பெண்களையும் அதிகாரிகளையும் கேவலமாக சித்தரிப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் ஆ ராசா திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிராமண சமூகத்திற்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் அவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டு ஒடுக்கப்படுவதாகவும் கூறி பொய்யான தோற்றத்தை கட்டமைக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வரும் தமிழ் மண்ணில் சமூக அமைதியை குலைக்க ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டு பீதியை கிளப்புவது உள்நோக்கம் கொண்டது என்றும் ஆ ராசா விமர்சித்துள்ளார். வெறுப்பின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேடவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கம் கற்பிக்கவும் எடுக்கப்படும் முயற்சிகள் ஒருபோதும் தமிழ் மண்ணில் வெற்றி பெறாது என்றும் ஆ ராசா கூறியுள்ளார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த நடிகை கஸ்தூரி மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிராமணர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கஸ்தூரியின் இந்த பேச்சு தெலுங்கு மொழி பேசும் மக்களிடையே கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இதையடுத்து கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த அகில இந்திய தெலுங்கு சம்மேளன பொதுச் செயலாளர் நந்தகோபால் நீதிமன்றத்தில்தான் கஸ்தூரி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். தமிழும் தெலுங்கும் நீரும் பாலும் கலந்தது போல நம்ம சகோதரர்களாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொருவரும் இது போன்று ஏதாவது ஒன்றை பேசிவிட்டு மனதிலே ஏதாவது ஒரு சிலமிஷத்தை உருவாக்கிவிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்பது என்பது அது நம்மால் பொறுக்க இயலாத காரியம். ஒவ்வொரு முறையும் அது போன்று தான் ஏற்படுகிறது. இப்பொழுது இந்த அம்மையார் அந்த அம்மையாருக்கு இருக்கக்கூடிய தைரியத்திலே அவர்கள் பேசினார்கள் என்றால் அதே தைரியத்திலே அவர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி அவர்கள் அங்கு மன்னிப்பு கேட்கட்டும். நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமியும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதேபோல் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பில் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 10 நடிகை கஸ்தூரிக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அச்சங்கம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கின மக்களை மிகவும் புண்படுத்தும்படியாக ஒரு இழிச்சொல்லாக ஐயோ நாங்கள் அந்த படத்திலே அடிமை வேலை பார்த்தது போல் செய்தியை வெளியிட்டு அதன் எதிரொலியாக தமிழகத்திலே வாழக்கூடிய 2 கோடி தமிழக மக்கள் தெலுங்கின மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள தெலுங்கின மக்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பாக கமிஷனர் அவர்களிடம் மனு கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அப்படி எடுக்கலைன்னா அவர் சுருதி சொன்னது போல் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தெலுங்கின தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசி 10 மாநில தலைவி அளவிலேயே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே தெலுங்கு பேசும் மக்கள் குறித்த சர்ச்சை பேச்சிற்கு கஸ்தூரி வருத்தம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் தெலுங்கு மக்களின் மனதை புண்படுத்தும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் கவனக்குறைவான இந்த பேச்சால் மோசமான உணர்வு ஏற்பட்டால் அதற்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்த தனது கருத்துக்களை வாபஸ் பெறுவதாகவும் கஸ்தூரி கூறியுள்ளார். இதனிடையே சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பேசுவது, மதம் இனம் குறித்து இருவேறு பிரிவு மக்களிடையே பிரச்சினையை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கஸ்தூரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவாரூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் உரத் தட்டுப்பாடு நிலவி வருவதால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 385,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்படுவது வழக்கம். இந்நிலையில் 137 கூட்டுறவு சங்க கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றில் பெரும்பான்மையான கடைகளில் DAP உரம் கிடைப்பதில்லை. இதனால் விவசாயிகள் வேறு வழியின்றி தனியார் கடைகளில் கூடுதல் விலைக்கு விற்கப்படும் DAP உரத்தை கடன் பெற்று அதை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். எனவே அரசு கூட்டுறவு சங்கங்களில் DAP உரம் தட்டுப்பாடின்றி கிடைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கப்படுகிற DAP பொட்டாஸ் மிக குறைந்த அளவில் இன்றைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அது போதுமானதல்ல. தட்டுப்பாட்டால் இன்றைக்கு தனியார் கடைகளிலே கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு இதன் மூலம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள உர தட்டுப்பாட்டை நீக்கி சம்பா நெல் சாகுபடிக்கு தேவையான உரம் இருப்பு வைத்து வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போது நட்ட பயிர்கள் செழித்து வளர அதிக அளவில் தேவையான பாக்டம்பாஸ் உரம், DAP உரம் மற்றும் யூரியா ஆகிய உரங்களை தட்டுப்பாடின்றி ஒன்றிய அரசு டெல்டா மாவட்டங்களுக்கு வழங்கவும், சம்பா பயிர் காப்பீடு காலத்தை மேலும் 15 நாள் நீட்டிப்பு செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர். ஃபேக்டம் பாஸ் வந்து எந்த சொசைட்டியில் இல்லை. ஃபேக்ட்டுங்கிற அந்த மத்திய அரசனுடைய அந்த உர கமிட்டி அந்த உரத்துலேருந்து எங்கேயுமே ஃபேக்ட் உரமே கிடைக்கவே இல்லை. அதனால் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைக்கணும். மத்திய அரசோட தொகை வந்து சேரல அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியலை மத்திய அரசுக்கிட்ட போராட்டம் நடத்துறதுக்கு. எங்களுக்கு மத்திய அரசு ஃபண்டு வந்தால் தான் நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ணுறோன்னு அந்த கம்பெனி சொல்கிறாங்க. மத்திய அரசு உடனடியாக எங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகையை உடனே வழங்குறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக உரப்பற்றாக்குறையை நீக்கி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்கவும், கடந்த ஆண்டு சாகுபடி செய்த சம்பா சாகுபடி போதிய காவிரி நீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசின் காப்பீட்டு நிறுவனங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய காப்பீட்டுத் தொகையை வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த அனுமதி கோரி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி விண்ணப்பித்துள்ளது. உலக நாடுகள் பங்கேற்கும் ஒலிம்பிக் திருவிழா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அடுத்ததாக 2028 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலும், 2032 ஒலிம்பிக் போட்டி ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பென் நகரிலும் நடைபெறவுள்ளது. 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது 140 கோடி இந்தியர்களின் கனவு என பிரதமர் மோடி கூறியிருந்தார். இந்த நிலையில் 2036 ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த அனுமதி கோரி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி விண்ணப்பித்துள்ளது. இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கான தகுதியான நகரங்கள், அங்குள்ள வசதிகள் உள்ளிட்டவை அந்த விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கடிதம் கடந்த அக்டோபர் 1 அனுப்பப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கான அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் ஆசிய நாடுகளில் சீனா, தென்கொரியா, ஜப்பானுக்கு பிறகு ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் பெருமையை இந்தியா பெறும். 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்த ஏற்கனவே மெக்சிகோ, இந்தோனேஷியா, போலந்து, துருக்கி, எகிப்து, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் விருப்பம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.